வணக்கம். பியாண்ட் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மிக பெரிய பழம்பெரும் நடிகர் அண்ணன் நளினிகாந்த் அவர்கள். அண்ணன் நளினிகாந்த் இவர் கிட்டத்தட்ட 170-180 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. இன்னொன்று சொல்ல போனால், இவர் பார்க்குற ஜென்ரேஷனே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா காலத்திலிருந்து, அம்மா ஜெயலலிதா அம்மா காலத்திலிருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கார்த்திக் முத்துராமன், அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு போய் இப்படி எல்லா பாலத்தட்ட மக்களும் பார்த்து கடைசியில் இப்போ வந்து விஜய் அஜித்தை வரைக்கும் அவர் பண்ணிகிட்டே இருக்கார். இன்னும் பண்ணுவார். இன்னும் விஜயோட பையன் ஹீரோ வந்தாலும் அவர் கூடயும் பண்ணுவார். அந்தளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்த நபர் அண்ணன் நளினிகாந்த். அவருடைய திரைப்பயணம், அவருடைய வாழ்க்கையில் பட்டங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் மிஸ்டர் விஜயகுமார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்தது புயல் சுனாமியில் தான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். அந்த மாதிரி சுனாமி மாதிரி என்னை வாட்டி எடுத்துச்சு. இருந்தாலும் சுனாமிக்கு நான் பயப்படலை. சுனாமியாக இருந்தால் எப்படி வாங்கடா, நான் இதில் சாதிக்காமல் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போக மாட்டேன்ட்டு சுனாமிக்கு துரத்து விட்டேன். அதான் நீங்கள் பல மேடு பள்ளங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஒரு நான் கேள்விப்பட்ட சில இடத்துல இந்த மாதிரி சினிமா வந்து உங்களை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் அதை விட்டுட்டு சினிமாவே வேண்டாம், நான் வந்து தொழில் பண்ணி பொழைச்சிக்கிறேன், மெடிக்கல் ரப்பலாமாக போனதாக கேள்விப்பட்டேன். ஆமாம். ஒன்று, நான் வந்து சென்னையில் கிராஜுவேட்டு, கையில் வந்து ஒரு கிராஜுவேட் இருந்தது. இந்த பாதிப்பெல்லாம் வரும்போது நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் வந்துட்டாரு, இனிமேல் இந்த சினிமாவை வேண்டாம்னு வெறுத்துட்டேன். வெறுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்து மெடிக்கல் ரப்பா போய் சேர்ந்துட்டேன். ஏன்னா கைவசமாக ஒரு டிகிரி இருந்ததுனால, அதனால் போய் அப்படி இப்படி போன பிறகு திரும்பி வந்து பேட் விடாதில்ல, திரும்பி என்னை வந்து சென்னைக்கு வரும்போது அவ்வளோ திரும்பி சினிமாக்காரங்களாக என்னை கூப்பிட்டு நடி நடின்ட்டு இது பண்ண பிறகு திரும்பி இந்த லைனுக்கு வந்துட்டேன். வந்த பிறகு அதுக்கப்புறம் இதில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் அப் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப போராடினேன். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு என்ன ஒரு லக்கனா, மாபெரிய மலை சிவாஜி சாரோட நடித்தேன், அவர் ஹீரோ நான் வில்லன். பிரேம நஜீர், அவர் ஹீரோ நான் வில்லன், அதுவும் 100 டேஸ். சிவாஜி சார் தான் 100 டேஸ். சத்யம் சுந்தரம், பிரேம நஜீரத்தோட நடித்தது வந்து வனிதா போலீஸ், நான் தான் மெயின் வில்லன். அப்புறம் வந்து சாவித்ரி அம்மா, அப்புறம் வந்து என்டி ராமாராவ். நான் அவரோட நடித்த படம் வந்து எம்ஜிஆர் ப்ரொடியூசர், என்டி ராமாராவ் ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோ. அந்த படம் முடிஞ்சவொடனே அவர் சிஎம் ஆகிட்டார். அப்புறம் சாவித்ரி அம்மா, தமிழும் நடித்தேன் தெலுங்கு நடித்தேன். என் ஃபஸ்ட்டு படத்தில் தாச நாயன்ராவ் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு படம், அதில் வந்து சாவித்ரி அம்மா தான் எனக்கு அத்தை. அதே மாதிரி தமிழ்லேயும் அந்த அம்மா எனக்கு அத்தையாக நடித்தாங்க. இது மாதிரி எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். இவ்வளோ சீனியர்ஸோடு நடிக்கிறதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்னொரு கேள்வி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அவரும் நீங்களும் பேர் ரிலேட்டடாக ஒரே மாதிரியே இருக்குது. ஆமாம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய ஃபேஸ் பர்சனாலிட்டியும் அதுவும் ஒரே மாதிரியே இருக்குது. அவர் ரஜினிகாந்த் சார்னால உங்களுடைய கெரியர் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சா? சார், அவர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தோம். நான் என்ன கருணன்னா, ஏதோ பூர்ண ஜென்மத்தில் அண்ணன் தம்பியாக இருந்திருப்போன்ட்டு, அதனால் அவரை வந்த உடனே நான் விளங்கிட்டேன். திரும்பி வந்து என்னோடய பேட்டு உடல வாடா இங்கே தான் இருக்குன்ட்டு இங்கே தான் வந்துட்டேன். திரும்பி சினிமா என்னை கூப்பிட்டுச்சு வாடான்ட்டு. சரி, வந்த பிறகு ஜென்ரலாக வந்து இதில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் காமன். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருந்தால் என்னன்னா, டெஃபினட்டாக இதில் வந்து ஒரு பாதிப்பு பண்ணுறது இது நோன் மேட்டர். இந்த பாதிப்பு பண்ணுறது ஒரு சில பிட்வீன் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 வருஷமாக மூவியே இல்லாமல் இருந்தீங்களா சார்? ஆமாம், மூவியே இல்லை, நான் தான் ஒதுங்கிட்டேன். நான் ஒதுங்கும் பையன்னா, சரி சினிமா வேணாம்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிவி சீரியல்ஸ் சன் டிவிக்கு வந்து 95 நான் பாலச்சந்தர் சார் ரேவதி தான் ஸ்டார்டிங் சன் டிவிக்கு வந்து சீரியல் பண்ணது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ப்ரொடக்ஷன் வந்து 10 வருஷம் ப்ரொடக்ஷன் தமிழ் தெலுங்கு பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி தான் ஏன் இருக்க பயம். ஏன் சார் ப்ரொடக்ஷன் ஏன் விட்டேங்க சார்? அது நல்ல ஃபீல்டு தானே, நல்ல ஃபீல்டு. அதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சீட்டிங் நடந்தது. ஒரு பெரிய ஆட் ஏஜென்சி, அவங்க வந்து என்னை வந்து ஒரு 30 லேக்ஸ் வரைக்கும் வந்து மிஸ் பண்ணாங்க. சரி, அதுவும் ஃபேட்டன்னு சொல்லிட்டு மெட்ராஸில் இருந்து வீடு வாசலெலாம் விற்றுட்டு அதுக்கப்புறம் கடன் கட்டி அப்படியே ஏதோ இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். ஓகே சார், உங்கள் திரைப்பயணம் மீண்டும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், அடுத்த எப்போ வந்து எங்கள் விஜயகுமார் டைரக்ட் பண்ணாலும் நான் நடிக்கணும். நம்மளோட காம்பினேஷன் டெஃபினட்டாக வந்து பெருசாக வரணும்னு நம்பிக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. வணக்கம்.